டேய் ஏரோப்ளைன் பறக்குது யாரில்ல, என் வீடியோவை கொஞ்சம் பாருல, சப்ஸ்கிரைபர்ஸ் தான் யாரும் சேரல, வீடியோ போனதை விட்டால் டைம் பாஸ் எனக்கு வேற இல்லை. பிரமாதம், கவிதை கவிதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைய தலைப்பு பறக்கும் முதல் மனிதன். ஒரு குழந்தை கேட்டலாம் கரெக்டாக சொல்கிறோம் யார் ஃபஸ்ட்டு பறந்தாங்க அப்படின்ட்டு. என்ன கொடுமை சரவணன்! ஓ காட், சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஐ எம் சாரி. அதாவது நான் சொல்ல வந்து இந்த ரெண்டு பேரை பற்றி தான். ஏரோப்ளைன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நமக்கு ரைட் பிரதர்ஸ். 1902 வருஷம் ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் ஓட்டம் இவங்க தான். ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பறக்கும் மனிதர்கள் இவர்கள் கிடையாது. இவங்க ரெண்டு பேர் ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே பல ரிசர்ச்சர்ஸ் ஏரோடைனமிக்ஸில் நடந்திருக்கு. இதில் ரொம்ப ஃபேமஸானவர் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டிகார்பியோ, சி அவர் டைட்டானிக் படையிறோம், லியோனார்டோ டாவின்சி. அடுத்து ஜார்ஜ் கைலி, இவர் 1799 பிறந்திருக்காரு. அவருக்கு அடுத்து 1891 பிறந்த ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் ஆட்டோ லிலேந்தால். இவர் கிளைடர் டிசைன் பண்ண பல முயற்சி செஞ்சும் கடைசியில் தோல்வி அடைஞ்சால ஏரோடைனமிக்ஸில் ஒரு புக்கை எழுதி வச்சு 1889 அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு தான் ரைட் பிரதர்ஸ்க்கு டிசைனிங்காக பேசிஸாக இருந்திருக்கு. ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச விமானத்தை 1903 வருஷம் பறக்க விடுறாங்க. நார்த் கேரோலினாவில் ஆர்வெல் ஓட்டார் இந்த ஏரோப்ளைனை. இந்த விமானத்தை 850 உயரத்தில் கிட்டத்தட்ட 59 seconds ஓட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இப்போ தான் வருது. நம்மளோட கதையோட அந்த கதாநாயகன் உள்ள என்ட்ரி இப்போ தான் கொடுக்க போகிறார். இவர் பேர் அப்பாஸ் இப்னே ஃபிர்னாஸ். இவர் ஸ்பெயினை சார்ந்தவர். இவர் தான் வரலாற்றுலேயே முதல் முறையாக பறந்த மனிதர். இவர் 810 AD பிறந்திருக்காரு. இவர் ஒரு பெரிய மேதை. இவர் பல புக்ஸ் எழுதியிருக்காரு, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில். ஸோ ஏவியேஷன் ஃபீல்ட்லேயும் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. இவர் 852 வருஷம், அதாவது இவரோட 42 வயசில் முதல் முறையாக பறக்க முற்படுறாரு. இவர் ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அதில் உடன் பீசஸால் சில செட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு குர்துவாலியே பெரிய மஸ்ஜித் மேலே நின்று அங்கேருந்து குதிக்கிறாரு. நல்ல வேலை அவர் கம்மியான ஹைட்டில் குதிச்சதால் அவர் தப்பிச்சிடுறாரு. இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் அடுத்த 23 வருஷம் இதில் தான் ரிசர்ச் பண்ணுறாரு. பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றது ஆராயிறாரு. ஃபைனலி ஜபல் அல் அரூஸ் அப்படின்ற மலை மேலே நின்று ரெண்டாவது முறையாக குதிக்க ட்ரை பண்ணுறாரு. மக்கள் எல்லாரும் கூட்டி நிற்க வைக்கிறார். அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவர் மலையிலேருந்து குதிச்ச பிறகு ஏறக்குறைய 10 காற்றுல பறந்துருக்காரு பறவை போலவே. ஸோ இதுதான் முதல் முறையாக மனுஷன் காற்றுல பறக்கிறது. இவர் சாதனை படைச்சிருக்காரு. இங்கே இவர் இப்போ தரையில் இறங்கிடலாம், லேண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவர் கண்ட்ரோல் இழந்துடுறாரு. கீழே விழுந்து இவர் உடம்புல பல ஃப்ராக்சர்ஸ். இந்த தப்பு எதனால் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஆராய முற்படுறாரு. பின்ன இவருக்கு என்ன விட கிடைக்குதுன்னா, டேக் ஆஃபுக்கு தேவையான ரக்கையை இவர் வச்சுருக்காரு, ஆனால் லேண்டிங்க்கு தேவையான டெய்ல் இவர் மறந்துட்டார். ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு அவரோட புக்கில் எழுதி வச்சுருக்காரு. ஆஹா, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வெயிட் பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வீடியோ வராமல போகுது.